ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது, இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்லாம் நம்ம டேபடி பார்த்துட்ருக்கோம். இந்த தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி இன்றைக்கி நாங்கள் கூட ஒரு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு புது விதமான விஷயம், நம்ம டே டு டே லைஃப் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, அந்த கதை என்னென்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏடிஎம் மிஷின், அந்த ஏடிஎம் மிஷின் யூஸ் பண்ணாதவங்களே இந்த காலகட்டத்தில் யாரும் இருக்க முடியாதுன்னே சொல்லலாம். அப்படி என்ன, ஏடிஎம் மிஷின் உருவானதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வாங்க நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச மக்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்காட்லாந்தில் சேர்ந்த ஜான் ஷெஃபர்ட் ஃபேரன் என்பவர் தான் தன் மனைவிக்கு ஒரு பிறந்தநாள் பரிசளிக்க விரும்புகிறார். அதற்காக பேங்க்கு போயிட்டு பணம் எடுக்க கியூவில் நிற்கிறார். பொறுமையுடன் காத்திருந்த அவர் கேஷ் கவுண்டர் நெருங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் முடிஞ்சிடுது. டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கேஷியர் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டரை அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இதனால் ஒரு பெரும் ஏமாற்றம் அடைந்த ஜான் வெறும் கையோடு சென்று மனைவியை பார்க்க விரும்பவில்லை. கையில் இருந்த கொஞ்சம் சில்லறையை வைத்து சாக்லேட்டுகளை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்விக்கலாம் என நினைத்து சாக்லேட் வெண்டிங் மிஷின் இயந்திரத்தை தேடிச் செல்கிறாராம். அப்போது அந்த காசுக்கு கிடைத்த சாக்லேட்டை வாங்கி மனைவிக்கு கொடுத்தாலும் பணம் இருந்தும் நம்மால் விரும்பிய பரிசை மனைவிக்கு அளிக்க முடியவில்லை என்ற ஏக்கம்தான் அவருக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அவர் கண் முன்னாடி இருந்த பூட்டிய வங்கி கவுண்டரும் இயந்திரத்தில் காசு போட்ட உடனே கொட்டிய சாக்லேட்டுகளும் அவருடைய மனசில் மீண்டும் மீண்டும் வந்துட்டு போயிட்டு இருந்ததான். பணம் போட்டால் எப்படி சாக்லேட் உடனே மிஷின்லேருந்து வெண்டிங் மிஷின்லேருந்து வருதோ அதே போல் எந்த நேரத்திலும் பணத்தை எடுக்க ஒரு மிஷின் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சிந்தனையில் உருவானது தான் இந்த ஏடிஎம் மிஷின். இவர் உருவாக்கிய இந்த ஏடிஎம் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா 1969 வடக்கு லண்டனில் உள்ள பார்க்லேஸ் வங்கியில் தான் வைக்கப்பட்டிருக்குது. விரும்பிய நேரத்தில் பணத்தை எடுக்கும் மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மக்கள் ஆச்சரியப்பட்டு போய் பார்த்துருக்காங்க. அதிலும் ஒரு சிக்கல் ஏற்பட்டது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜோனின் மனைவியால் ஏடிஎம் அட்டைக்கான 6 இலக்க ரகசிய பின் நம்பரை வந்து அவங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலையா. உடனே செயலில் இறங்கிய ஜோன் அதை 4 இலக்கமாக குறைத்திருக்கிறார். இன்று ஏடிஎம் இயந்திரங்கள் காலத்திற்கேற்ப நவீன மாற்றங்களை கண்டு வந்தாலும் இதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது ஜோனின் காதலில் மலைந்த அந்த முதல் ஏடிஎம் தானே சொல்லலாம். இன்று உலகளவில் 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் இருக்குன்னு அந்த தகவலில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. ஏடிஎம் மிஷின் உருவாக காரணமாக இருந்த இந்த ஜோன் ஷெஃபர்ட் போரன் என்பவர் தான் தன்னுடைய 84வது வயதில் கடந்த 2010 மே 19 அன்று இறந்து போயிருக்கிறார். ஒரு காதலின் சின்னம் தாஜ்மஹால்ன்ற மாதிரி காதலின் சின்னம் ஒரு ஏடிஎம் மிஷின்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அடுத்தடுத்து நீங்கள் ஏடிஎம்ல பணம் எடுக்கும்போது இந்த விஷயம் உங்கள் மைண்டுக்கு வந்தால் நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தோஷமாக மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.